ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் சாய்மித்ரா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தகுனு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஏன் ஓட்டுறாங்க பாசிட்டிவ் கேஸஸ்க்கும் நெகட்டிவ் கேஸஸ்க்கும் ஏன் ஓட்டுறாங்க ஸோ அதனால் என்ன லாபம் நஷ்டம் அதுதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஓ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரில் பார்த்த இன்சிடெண்ட்டை தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க இல்லையா கோவிட் நைன்டீன் கேசஸ் டு நாட் விஸ் அப்படின்லாம் போட்டிருந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேசஸ்லேயும் ஓட்டுறாங்கங்க பாசிட்டிவ்க்கும் ஓட்டுறாங்க நெகட்டிவ்க்கும் ஓட்டுறாங்க பாசிட்டிவ்க்கு ஓட்டினா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு போயிடுது லைக் அரிசி பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது சோ இவங்க வந்து சிம்டம்ஸ் இல்லாம இருந்தா வீட்லயே வந்து இருந்து இவங்க வந்து பாத்துக்கிறாங்க அவங்கள வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ணி பாத்துக்கிறாங்க இது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் வேரஸ் நெகட்டிவ் கேஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து வெளியிலையும் போக முடியல ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வீட்டுக்கு வராது ஆனால் அவங்க வந்து ஃபோர்டீன் டேஸ்க்கு தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க இதனால் அவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்கள தவிர்த்து வெளியில் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்களோ யாருக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு நெகட்டிவ் வந்திருக்கோ அவங்க மட்டும் செல்ஃப் ஐசோலேட் பண்ணி வீட்டில் இருக்கணும் அதர் தன் தட் மற்றவங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்க போறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு வெளியில தான் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க இல்லையா இப்போ தெரியுது பாருங்க கொ கொரோனா தொற்று உள்ளே நுழையாதே தனிமைப்படுத்தப்பட்ட வீடு அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டினதுனால ஸோ இவங்களுக்கு கொரோனா இருக்கிறது ரூரல் ஏரியாலாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஸோ இவங்க கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் ஒரு காஃபி பொடி வாங்கணும் அப்படின்னா இவங்களை யாரும் அலோ பண்ணுறது கிடையாது இவங்க வீட்டில் கொரோனா இருக்குது இவங்க கையால் நம்ம வந்து அமௌண்ட்டோ ஏதோ வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கெலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து அவங்கள எங்கேயுமே வந்து இது பண்ணுறதில்ல அதாவது செல்ஃப் ஐசோலேஷன் அப்படின்னா அவங்களை தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கணும்னு தான் கவர்மெண்ட் சொல்லுதே தவிர கவர்மெண்ட்டில் நம்மளும் நம்ம பாதுகாப்புக்காக அதை தான் செய்யணுமே தவிர நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் இது ஏதோ ஒரு பெரிய வியாதி இது வியாதி தான் ஆனால் இத இதை வந்து காரணமா வச்சு கம்ப்ளீட்டா வந்து அவங்கள வந்து ஒதுக்கிடுறாங்க ஸோ ஒதுக்குறதுனால பாத்தீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியல ஏதோ வந்து பணக்காரங்க அப்படின்னா கூட க தான் கிட்ட இருக்கிறத வச்சு எதையாவது யார் மூலமாவது பார்த்து சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு நாள் வேலைக்கு போனா தான் சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான ஃபேமிலி இதனால வேலைக்கு போக முடியல வேலைக்கு போற இடத்துல உங்க வீட்டில தான் வந்து கொரோனா இருக்கேன் நீங்கள் ஏன் வரீங்க அவங்களுக்கு கொரோனாவே கிடையாதுங்க நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு ஐசோலேட் பண்ணி இருக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஆனா அவங்களை இதனால வேலைக்கு போக முடியல வெளியில கடையில் க போக முடியல கடைக்கு போய் எதுவும் வாங்க முடியல சாப்பிட முடியல அந்த ஃபோர்டீன் டேஸ் அவங்க எப்படி வாழறது உள்ள இருக்காங்க நெகட்டிவ் நெகட்டிவா இருந்தாலும் இவ்வளோ பாசிட்டிவ் இருந்து நம்ம ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி நம்மளை சேர்க்குறாங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாங்க ஓகே மத்த உங்களுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் ஆனா நெகட்டிவ் கேசஸ் இந்த மாதிரி இதை வந்து நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன் இது வந்து தனியா இருக்கிற வீடு அப்படின்னா கூட அந்த தனியா அந்த ஒரு வீட்டோட போயிடும் வெரஸ் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு மூணு நாலு ஃபேமிலி அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியல ஐ மீன் அங்கே ஒரு நாலு வீடு ஒரே காம்பவுண்டில் இருக்கு அப்படின்னா அந்த நாலு வீட்டிலேருந்து யாருமே போக முடியல நான் ஒரு வீட்டிலேருந்து போனால் என்ன சொல்றாங்க உங்க வீட்டிலுக்குள்ள தானே கொரோனா பேஷண்ட் இருக்காங்க அப்போ உங்களுக்கும் கொரோனா வந்துடும்ல அப்படின்னு பயப்படுறாங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் நெகட்டிவ் கேஸோ பாசிட்டிவ் கேஸோ அவங்கள தனியாக தான் இருக்க சொல்கிறாங்களே தவிர அப்படியே கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட சொல்லலை ஸோ மக்கள் எல்லோருமே கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு வியாதியை நம்மளால ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது அரசாங்கம் ஏதாவது ஒரு மூலத்தில் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினா மட்டும்தான் இதுலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோ இதில் வந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இது எதுவுமே செய்யாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து மக்களை வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவில் தாங்க நடக்குது சிட்டி சைடு பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல அண்ட் சிட்டிலையும் இந்த மாதிரி நடக்கிறதாகவும் தெரியல அவங்க எல்லாருமே ஈவன் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கை செஞ்சுட்ருக்க மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி புவர் ஃபேமிலி அவங்கெல்லாம் தான் இந்த இந்த டைமில் ரொம்பவே வந்து சஃபர் ஆகுறாங்க ஃபினான்ஷியலி சஃபர் ஆகுறாங்க அவங்களால வந்து அபிஷியலி ஒரு வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு சாப்பிட முடிய மாட்டேங்குது குழந்தைங்களை எங்கே விடுறதுன்னு தெரிய முடிய மாட்டேங்குது ஓகே அவங்க செல்ஃப் ஐசோலேட் பண்ணி தனியாக இருந்துக்கலாம் அந்த சமயம் அவங்க குழந்தைக்கு யார் சமைச்சு தருவாங்க யார் என்ன பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது ஃபோர்டீன் டேஸும் அவங்க வீட்டில் இருக்கணும் ஃபோர்டீன் டேஸும் வந்து பக்கத்தில் இருக்க ஜிஹெச்லேருந்து சிஸ்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணுது எஸ் இந்த பர்சன் கன்சர்ன் சோ அண்ட் சோ பர்சன் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறாங்க ஏன்னா பதினாலு நாளும் அவங்க வெளியில போனா இன்கேஸ் கொஞ்ச நாள் ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் அந்த கோவிட் நைன்டீன் வைரஸ் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு ஆக்டிவ் ஆகி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது ஸோ கவர்மெண்ட்டோட பயத்தையும் நான் தப்பு சொல்ல வரல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாதாங்க இது இதுலேருந்து வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த மாதிரி எல்லாரையும் ஒதுக்கி ஒதுக்கி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மக்களுக்குள்ள சண்டைகள் அதிகமாகுது பிரச்சனைகள் அதிகமாகுது இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத சமயத்துல இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது சோ நம் மருத்துவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியும் நமக்காக தான் இவ்வளவும் போராடுறாங்க நம்மளால வந்து ஒரு சின்ன க்ளவுஸோ ஒரு மாஸ்க்கோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ கம்ப்ளீட்டா போட்டிருக்க முடியல நாள் ஃபுல்லாக அந்த உடையை போட்டுட்டு இருக்கிறதும் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் எவ்வளோ அவங்க ஃபேமிலி அவங்க உயிரையே பணையை வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க இது எல்லா மக்களுக்கும் தெரியுது ஆனால் கிராமப்புறத்தில் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கவங்க சில பேர் இருக்கிறாங்க நாம் மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற சில பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்காக தாங்க இந்த வீடியோ நான் வந்து போட்டுட்ருக்கேன் இவங்க இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் கேஸோ நெகட்டிவ் கேஸோ இப்படி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ச அரிசி பருப்பு இல்லையா போய் கொடுங்க அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க கொடுத்துட்டு வந்து நீங்கள் சானிடைஸ் போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் சானிடைஸ் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்